இப்போ மறுச்சு ஓட போகும்போது அறம்பரணா மறிப்பான். இப்போ லாவணியா மாடு வந்து நாலு வந்தி அஞ்சு வந்தியம் முன்னாடி வருது, மறிக்கிற காலத்தில் முன்னாடி வந்துருச்சுனாக்கா அடுத்த அஞ்சாவது வந்தியத்தில் அம்புட்டு ஓட்டாலையும் குறி வைப்பான். குறி வச்சு இன்றைக்கி லாவணியா மாட்டை முடிச்சிடணும்டா அப்படிங்கிறது, எனக்கு சீட்டு முன்னாடி விழுது, அண்ணனுக்கு பின்னாடி விழுது, இப்படி முன்னாடி விழுதுன்னா அப்போ அண்ணன் தம்பி பேசிக்கிட்டு இருப்பான். ஏரியாச்சுன்னா போட்டி, அப்புறம் திரும்பி வந்தால் தான் அண்ணன் தம்பி. அந்த மாதிரி தான் நாங்கள் பாக்கியனை வந்து ஒரு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பாக்கியனை வந்து ஒரு ரொம்ப அருமையான ஆள். அதே மாதிரி சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் என்ன பார்க்கும்போது சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் என்னென்னா விதித்தனமாக ஓட்டு வர மாதிரி ஒரு தேவட்ட பாக்கியனை வந்து நைஸ் ஓட்டு நல்லா நீட்டாக ஓட்டுவா. அந்த தேவட்ட பாக்கியனை ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாலகிருஷ்ணன் வந்து அவர் பெரிய துணிச்சலானாலும் வருது போது அவனை முரட்டு ஓட்டு பாலத்துலேயும் பிரிப்பார். பாலம் எங்கே இருக்கு அங்கே தான் பிரிப்பார். அப்படி ஒரு முரட்டு ஓட்டாளி. கொஞ்சம் ஓரளவுக்கு பிரபலியமானது அருண் ஸ்டுடியோ மாட்டை வச்சாங்க. எல்லா ஊர்லேயும் மாடு நல்லா பேர் வாங்கிட்டு வருது, அருண் ஸ்டுடியோ உண்டு, ஏன் ஊரில் என் மாடு பேர் வாங்க மாட்டேங்குது சுதந்திரம் அப்படின்னாரு. மாடு மொத மாடுன்னு அவுக்கள் என்ன நான் மாடு ஓட்டலனே அப்படின்னு என்ன அப்படி சொல்லி அவர் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிரியப்படுவார். அதாவது ஒரு குஜாலிப்பா பரவாயில்லைங்க அடிச்சு புரியலா அடிச்சு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பாசிட்டிவாக ரொம்ப ஒரு இதாக பேசுவார். மறித்து போகையிலே மறிக்கலாம் வரையிலையும் மறிக்கலாம். என்னடா கண்ணா போகையிலே மறிக்கிறா அப்படி இந்த மாதிரி இருக்கடா அப்படின்னு. அப்போ என் கண்ணா இந்த இடத்துல அடித்தா தான் அடிக்கலாம் இல்லைன்னா அடிக்க முடியாது அப்படின்னு. சரி முதலாளி உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டு ரெண்டு வளவு ஒரு வளவில் மாடு எட்டாவது சீட்டு எனக்கு ஒரு வளவில் இருந்து ரெண்டாவது வளவு மாடு மொதல் மாடாயிருச்சு முடியும். அதான் அது ஒரு ஆர்வமான ஓட்டு அன்றைக்கி மூச்சு பறியில மாறி போகலாம் மறிக்க மாட்டாங்கிற ஒரு இது. அப்போ வந்து இடம்பொருள் பார்த்தேன் மாறணும். ஒரு மாடு மாறினோம்னா கொஞ்சம் தொலைநாள் இருக்கணும் மாறி போகிறதுக்கு. அப்போ மறித்து ஓட்டுற காலங்கள் இப்போலாம் மறித்து ஓட்டுறோம்னு நினச்சா ஒரு உள்ள மாடு ஓட்ட முடியாது. இந்த இப்போ இந்த இன்றைக்கி ஓடின ரோட்லெலாம் மறித்தோம்னா முன்னாடி போனேன் மறித்து ஓட்டக்கூடாது. இப்போ சங்கத்துலேருந்து மறித்து ஓட்டக்கூடாங்க. நானும் ஒரு பொறுப்பாளராக இருக்கேன், காலால் ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கேன். மறித்து ஓட்டாதனால மாடுகள் வந்து நிம்மதியாக இருக்குது. இப்போதைக்கு மாடு ஓட்டுறாங்க, மாடு ஓட்டால் நாயெலும்போட குத்துறாங்க. நாயெலும்புங்கிறது அந்த இப்போ ஓட்டுற ஓட்டாளிக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏதாவது தெரியாத இடத்துல மாடு பெரிய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கையிலுமே தெரியாத இடத்துல குத்தி விட்டு அட்டி விழுங்கும். ஒன்று இந்த இடத்துல குத்துறேன்டா இப்போ எப்பட்றா இருக்கு ஏண்டா இங்கே ஒண்டி. மாடு வந்து சதகண்ட இடத்துல குத்தணும்டா. நாயலம்பில் குத்துறது முதுகில் அந்த உள்ள ஒண்டி குத்துறது நரம்பில் குத்துறது முதலாவது கழுத்தில் குத்தக்கூடாது. கழுத்தில் தான் எல்லா நரம்பும் வந்து கழுத்தில் தான் சேரும். அந்த கழுத்தில் குத்துற போகும்போது மாடு ஏதாவது ஒரு நரம்பில் பிடிச்சிக்கிடுச்சுன்னா அது ஒரு பெரிய இதாகி போகும். இந்த ஒரு மாடு இந்த அந்த அந்த மாடு இப்போ ஒரு வருஷமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மாடு வந்து வெள்ளரிக்காய் மாதிரி வெள்ளரிக்காய் எப்படி ஒடிக்கிறோம் அந்த மாதிரி தான். டபக்குன்னு ஒன்று ஆச்சுன்னா பருவடி ஆறு மாதம் வைத்தியம் பார்க்கணும். இந்த இடத்துல குத்தாமல் சில தான் முத மாடு ஆகலைன்னா அவங்களுக்கு கூட வெறியும் அவங்களுக்கு கூட கோவமாக அது இதுமா இருக்குது. நம்மளுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவன் எழுதுனது அவ்வளோதான் அப்படிங்கிறத. பரிசுக்கு ஓட்டணும் மாலைக்கு ஓட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ஓட்டி ஒரு அந்த அப்படியே ஓட்டினாலும் நாலு வந்தே மூணு வந்திருந்தேன். நிலச்சி ஓடுற மாதிரி இருந்தால் நிலச்சி ஓடுற மாதிரி இருந்தால் நிலச்சி குத்துற இடத்துலாம் குத்தணும். மாடு வந்து ஏற்பட்ட மாடு குத்திருக்கேன். என் மாடுலாம் நிறைய இடத்துல ஓடி இருக்கு. கோட்டந்தாம்பட்டி வேல்சாமியனன்னு ஒருத்தர் மாடு விட்டுவார். அவர் வந்து நம்மளோட கூட பிறக்காத ஒன்று தான். அவர்கிட்ட மாடு குத்திருக்கேன். மற்றபடி தேவட்ட சீடு இருந்தால் சரவண செட்டியார் இப்படிலாம் நிறைய மாடு குத்திருக்கேன். ஆனால் வந்து புரோலியமானதுன்னு வந்து என் மாடு சொந்த மாடுன்னு முத முத மாலை கட்டினது வந்து என்கிட்ட ஒரு இரிச்சாதி காலை. இப்போ கணேசன்லாம் ஓட்டியிருக்கா அப்படி அந்த மாடு கணேசன் ஓட்டியிருக்கா கணவதி ஓட்டியிருக்கா அப்படி அதிகமாக ஓட்டின அந்த மாட்டை வந்து மணிக்கால தான் ஓட்டியிருக்கா அப்படி. தேத்தாம்பட்டி ராசேந்திரன் ஒரு மாடு கொடுத்தேன். அவங்க வைத்தியா அந்த வக்கீல் காலைங்கிறது வந்து ஏற்கனவே வக்கீல் வந்து வைத்தியாட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. நல்ல பேர் அதெல்லாம் அன்றைக்கி கிடஞ்சால் அந்த லட்ச ரூபா பந்தயத்தெல்லாம் ஈஸியாக ஓட்டலாம். அப்படி மாடு மாடு வந்து வெறித்தனமாக வரும். கொஞ்சம் கூட மாடு கொடித்து அது அந்த வக்கீல் காலைங்கிறது வந்து கொடிச்சுத்தில ஞாபகமாக இருக்கணும். எனக்கு ஏற்கனவே இந்த காலெலாம் வெட்டி இந்த சுற்றுற இடத்துல தூக்கி போட்டு வெட்டிப்புறோம் வெட்டி அந்த மாதிரிலாம் அது வெறித்தனமாக திரும்பும். எங்களுக்கு ஃபுல்லாமே பந்தய புதாமன் வந்து எங்கள் அப்பா தான். எப்போ அவர் அண்ணன் ஓட்டுறாரு ஃபஸ்ட்டு உள்ள ஓட்டியாக போனது அவருக்கு தான். இது நம்ம ஒரு வண்டி பட்டா கிளண்டு ஓடி போயிருது. இன்றைக்கி நான் வண்டி நொறுங்கினாலும் பரவாயில்ல முத மாடாக ஆகுது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுதான் முத முத அவருக்கு உள்ள ஓட்டியாக போனது. அதனால் சின்ன வயசுலேருந்து பந்தயம்னா எனக்கு அப்பா தான். வந்து சீட்டுக்கு வர்றோம் இல்லையோ எங்கள் அப்பாட்ட பிடிச்சது என்னென்னா மாடை வந்து அடித்து ஓட்ட மாட்டோம். அடித்து தும்புறுத்த மாட்டாங்க. டபுள் காரி ஓடும்போது டபுள் காரி வக்கீல் காலை மரக்காலை ஓடும்போது எங்கேயுமே சீட்டை அழியலை. ஒரு பந்தயம் கூட சீட்டை அழியலை. சாயந்தரம் ஓட்டுறோம் முத மாடு, மறுநாள் காலையில் ஓட்டுறோம் முத மாடு. பார்த்தாலே பயமாக இருக்கும். எல்லாரும் பயப்படுவாங்க. உடலத்தில் பயலுங்க எல்லா பசங்களும் பயப்படுவாங்க. ஐயா வரா சுதந்திரையா வராக பெரியப்பா வராங்கனாலே எல்லோரும் ஓடி போயிடுவான்.
ஏன்னா அவ்வளவு கண்ணு சேப்பாக இருக்கும். ஒரு சுசி பைக்குன்னு வச்சுருப்பாங்க, அங்கே விளக்கில் சத்தம் கேட்டால் எல்லோரும் ஓடி போய் படுத்துருவோம் வீட்டில். இப்போ அப்போல்லாம் வீடியோ இல்லை இப்போ வெறும் வந்துட்டு வீடியோ இல்லாமல் வெறும் கொஞ்சம் ஃபேமஸ். அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம், வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா. ரேக்லாவை பொறுத்த வரைக்கும் ரேக்லா வரலாற்றில் அந்த மூத்த சாரதிகளோட வரலாறு கேட்குறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதுலேயும் இப்போ என் பக்கத்தில் ஸோ வந்துட்டு ஒரு பெருமைக்குரிய சாரதி சுதந்திரம் அப்பா கூட இருக்கேன், ஸோ அவங்க டீம் கூட இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா. எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர்ப்பா. இந்த பந்தயம் ஆட்டில் வந்துட்டு நிறைய வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஊர்ப்பா, இந்த ஊரை பற்றி சொல்லுங்க ஃபஸ்ட்டு. சிவகங்கை மாவட்டம் காலாறு தாலுகா உடவளம் உடவளம் கிராமம். ஃபஸ்ட்டு ஆனால் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ரேஸ்லாம் வந்துட்டு அப்போ இருந்துச்சாப்பா நிறையா? எல்லோரும் வச்சுருந்தாங்க, எல்லோரும் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து புரோலியம் ஆகாமல் நம்ம இப்படி கோயில் இதுகளுக்கு பூட்டிக்கிட்டு வச்சுருந்தாங்க. அதில் எல்லாம் ரெண்டு ஒருத்தர் ரேஸ் ஓட்டியிருக்காங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒரு டிக்கெட வேலுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஓட்டியிருக்காரு. மறுபடியும் ராசன் ஒருத்தர் ஓட்டியிருக்காரு, ரேஸ்லாம் ஓட்டியிருக்காரு. இந்த இருளப்பங்கிற ஒருத்தர் மாடு வச்சுருந்தார், அவர்லாம் ஓட்டியிருக்காரு. புரோலியமானது உடவளம்ங்கிறது வந்து இப்போ உள்ளதுக்கு நம்ம தான் வந்து இப்போ சுதந்திரம் அப்பா அப்படின்னாவே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேசுகிறாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் ஒரு உள்ளோட்டாலியாக போகாமல் டேரெக்டாக சாரதியாக வந்துட்டு போயிடணும். ஆமாம், உள்ளோட்டியாக நான் சாசி யாருக்கும் போனதில்லை. சொந்த மாடு, என்னுடைய சொந்த மாடு ஓட்டினேன். அதுக்கடுத்து நம்ம அருண் ஸ்டுடியோன்னு ஒருத்தர் மாடு வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த வயசுலப்பா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ரேக்லா? ஓகேப்பா, நமக்கு பிடிச்சிருச்சு ரேக்லா அப்படின்னு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு? 22 வயசுலேயே ஓட்டிட்டேன் மேடம். 22 வயசுலேயே நான் சொந்த மாடு வச்சு ஓட்டினேன். அதுக்கு பின்னாடி அருண் ஸ்டுடியோ ஓட்டினேன். அப்புறம் சிவபாக்கியான்னு ஒருத்தருக்கு ஓட்டிக்கிட்டுருந்தேன். அப்புறம் ரொம்ப பிபிசாவடி சிவபாக்கியான்னு. அப்புறம் ரொம்ப அளவுக்கு ஏற்பட்டாளுக்கு நான் மாடு ஓட்டியிருக்கேன். மாடு ஓட்டி அனாவசியமாக யார்கிட்டையும் வந்து தொந்தரவு எந்த இதுவும் வச்சுக்கிறேன்னு நீட்டாக ஓட்டி நீட்டாக ஓடி வந்துடுவேன். ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு இந்த இள வயசில் வந்துட்டு ஒரு சாரதியாக போகாமல் ஒரு பந்தய போட்டலில் போயிட்டு அந்த பந்தயம் பார்க்குற அனுபவம் ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கிட்டீங்கப்பா? அனுபவமா? அனுபவம் வந்து போய் பார்ப்பேன். பார்த்துட்டு சின்ன பிள்ளைல ஒரு 10 வயசு 12 வயசில் இங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு சிவா அங்கே பூத்துலான்னு ஒரு பந்தயம் வைப்பாங்க, அதுக்கு போயிடுவேன். பக்கத்தில் இங்கே கொல்லங்குடி இதுலாம் சைக்கிளில் போயிடுவேன். அப்போ வந்து டவுசர் போட்டுக்கிட்ட காலத்தில் போயிட்டு எங்கள் அப்பா காசு கேட்டால் கூட வாங்கியெல்லாம் போகக்கூடாது வைக்கக்கூடாது போவேன். போயிட்டு அப்படியே ஆர்வமானேன். ஆர்வமாகி மறுபடியும் வந்து மாடுகள் வந்து நிறையா மாடுகள் வந்து எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் இப்படிலாம் போகக்கூடாது, பந்தயம் மாட்டை ரொம்ப செலவுலாம் வரும், அப்படி இப்படிம்பா ஏற்கனவே விட்டுருந்தா இன்னும் ப்ராப்ளம் ஆகிருப்பேன், இன்னும் பெரிய இதாக இருப்பேன். இப்படி இருக்க சூழ்நிலையில் மறுபடியும் நானாக தன்னிச்சையாக இது பண்ண இது பண்ணி மறுபடி மாடுகள் நானாக சொந்தமாக வாங்கி நம்ம அப்பா கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி 22 வயசில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தட்டுவண்டி மாடு சும்மா அவுட் சவாரியாக போடுவேன் போய் வருவேன். மாடு வந்து ஏற்பட்ட மாடு விற்றுருக்கேன். என் மாடுலாம் நிறைய இடத்துல ஓடி இருக்கு, ஓடி இந்த மாதிரி சுதந்திரம் மாடு சுதந்திரம் பண்ணி ஏற்பட்டு சொல்லி. ஸ்டார்டிங் நீங்கள் வேக்லாக்குள்ளே போகும்போது அப்பா என்ன சொல்கிறாரு? அப்பா வந்து ரொம்ப இதுக்கு இடையூறாக இருப்பா, வேணாம் அதெல்லாம் போகக்கூடாது நீ. நான் எங்கள் அம்மா வந்து எங்கள் சின்ன வயசில் நான் 13 வயசில் எங்கள் அம்மா இறந்து போச்சு. அதனால் எங்கள் அப்பா தான் எனக்கு எங்களை பூரா வளர்த்தது வச்சது எல்லாமே. நான் அந்த மூத்தாள், எனக்கு பின்னாடி இருக்கிறது 2வது ஆள், அந்த அங்கிட்டு இருக்கிறது 3வது ஆள், தங்கச்சி ஒன்று, 4 பிள்ளைங்களும். அப்பா வேறு கல்யாணம் பண்ணாமல் நல்லா வளர்த்த வச்சாங்க. அதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் போகக்கூடாது, நாளைக்கு நீ போயிடுவேன்னதுக்கு மறுபடியும் என்னுடைய முயற்சினால என்னுடைய ஒரு மனம் இந்த நம்ம நம்மளும் ஒரு இது ஆளாகணும், நம்மளும் பந்தயம் மாட்டில் ஒரு பந்தயம் போட்டாலும் நம்மளுக்கும் ஒரு பேர் கிடைக்கணும், நம்மளும் நம்ம 10-50 பேரோட 100 பேரோட பழகணும் போகணும் வரணும், இப்படி நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு என்னோடய இதில். ஸ்டார்டிங் போகும்போதெல்லாம் ஒரு காலை வாங்கணும், ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு என்னென்ன வேலைக்கெல்லாம் போயிடுவீங்களாப்பா? ஆ, அதெல்லாம் போவேன், அதெல்லாம் போவேன். சேர்த்து வச்சு வாங்க? சேர்த்து வச்சு வாங்கினேன் வச்சேன். மறுபடி கூட வந்து பிரசிடண்ட் ஆனேன். பிரசிடண்ட் ஆகி என்னுடைய ஒய்ஃபு ரஞ்சிதா சுதந்திரம் சொல்லுவாங்க, பிரசிடண்ட் ஆகி அந்த இப்போ எங்கள் அம்மா பேரில் ஓடுது. அம்மா பேரில் தான் ஓடுவேன், ஓட்டுவேன். என்ன பேரில்ப்பா? ஆ, உடவள முத்துனாச்சியார்ண்டு, அவங்க பேரில் ஓட்டுவேன். காசு சம்பாரித்து ஒரு ரேக்லா பொட்டலில் நம்மளும் வந்துட்டு ரேக்லாக்காக ஒரு காலை வாங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வாங்கின காலை எதுப்பா, எங்கே வாங்குறீங்க? ஃபஸ்ட்டு வந்து மாடு நிறையா மாடு வாங்கி வச்சிருந்தேன். நல்ல மாடுலாம் என்னடா வீட்டை போய் மாடு வாங்கினா என்கிட்ட வந்து நிறையா மாடு அருண் ஸ்டுடியோக்கெலாம் கிட்டத்தட்ட 7-10 மாடு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தேத்தாம்பட்டி ராஜேந்திரன் என்ற ஒரு மாடு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஐயா, அதுக்கு முன்னாடியே அளவுக்கு பக்கத்தில் அந்த கோட்டந்தாம்பட்டி வேல்சாமியனன் ஒருத்தர் மாடு விட்டுவார், அவர் வந்து நம்மளோட கூட பிறக்காத ஒன்று தான், அவர்கிட்ட மாடு விற்றுருக்கேன். மற்றபடி தேவோட்டை சைடு இருந்தால் சரவண செட்டியார் இப்படிலாம் நிறையா மாடு விற்றுருக்கேன். ஆனால் வந்து புரோலியமானதுன்னு வந்து என் மாடு சொந்த மாடுன்னு முத முத மாலை கட்டினது வந்து என்கிட்ட ஒரு இரிச்சாதி காலை. உச்சாதிக்கால தான் ஃபஸ்ட்டு மராமங்கலத்தில் ஒரு வேட்டி பந்தயம் வச்சுருந்தாங்க, அதில் முத முத மழை கட்டினேன். அது யார் இப்போ சாரதியாக ஓடுறா? எனக்கு சாரதி அன்னைக்கு சாரதி ஒருத்த ஒரு பையனை கீழே விழுந்துட்டேன்,
அதோட நானா ஒரு ஆளை ஓட்டிட்டு ஒரு ஆளை கொண்டு வந்து அவுத்துட்டேன். ரெண்டாவது மாடாகி போச்சு, முத மாடை வந்துக்கிட்டே ரெண்டாவது மாடாகி போச்சு. ஆனால் அது நல்ல விரசில் பேர் விரசு மாடு, நல்ல விரசு மாடு. அதாவது விரசு மாடுனா யாரும் பெரிய அம்மா கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். அந்த மாடை வந்து அந்த கரும்பார் உடையாருங்கிறவர் வந்தார், வந்தவொடனே எனக்கு கொடுங்க அந்த மாட்டை அப்படின்னாரு. சரி தலைவரை பிடிச்சிக்கிறங்க அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு அப்புறம் அவர் நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். அவர் கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட கொடுத்தாரு. ஆனால் நம்ம பேர் சொல்லிச்சு, நல்லா பேர் சொல்லி நல்லா ஓடிச்சு இவங்கக்கிட்ட. ஆமாம் ஆமாம். அவர்கிட்ட இருந்து அப்புறம் தேவோட்ட சரவண செட்டியார்னு ஒருத்தர் அவர் வாங்கிட்டு போனார். அவர் வந்து அவர்கிட்ட நல்லா ஓடிச்சு. முதல் களம் உங்களுக்கு எங்கே அமைஞ்சிச்சுப்பா சாரதியா? ஒரு ரொம்ப ஆசை, பட் அந்த ஆசை நிறைவேறின களம்னா எந்த களம்? முதல் களம் வந்து பிரளயமா, கொஞ்சம் ஓரளவுக்கு பிரளயமானது அருண் சூடியா மாட்டை வச்சாங்க. பிரளயமா அவங்க வாய்ப்பு எப்படி வந்துச்சுப்பா? நம்ம மாட்டை தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அவங்க ஏற்கனவே என்கிட்ட மாடு 2-3 மாடு வாங்கினாங்க. வாங்கி வாங்கி அவங்க ஓட்டி நல்லா ஓட்டினாங்க. ஓட்டிட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பி நீங்களே ஓட்டுங்களே அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு அங்கே தேவட்ட அண்ணன் பாக்கி அண்ணன் ஓட்டினாங்க. அப்புறம் மறுபடியும் திருப்பி அங்கே ஓட்டினா அப்படி. அதுக்கு பின்னாடி நான் என்னம்பளை பார்த்தா கொஞ்சம் பிடிச்சிக்கிருச்சு. அவங்க அந்த ஸ்டுடியோ வச்சுருந்தாங்கன்னா நம்மளை பிடிச்சிக்கிருச்சு. அவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப பழக்கம். அவர் வந்து நீங்களே பாருங்கள் நீங்களே ஓட்டுங்கண்ணா, அப்புறம் வரிசையாக அவளுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அருண் ஸ்டுடியோ அந்த உரிமையாளர்களுக்கு நீங்கள் ஓட்டும் போது எந்த காளையை அதிகமாக ஓட்டுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு? அவங்ககிட்ட வந்து பழனி காலைன்னு தெக்குத்தி காலைன்னு ஒன்று கிடந்துச்சு. தெக்குத்தி காலைன்னு பழனி காலை, ரெண்டு காலையும் வரிசையாக நான் மாடிச்சுட்டு கூட்டிகிட்டே இருந்தேன். ஏதாச்சும் ஒரு பந்தயம் மறக்க முடியாது அருண் ஸ்டுடியோ ஓட்டினது? அருண் ஸ்டுடியோவில் மறக்க முடியாது. அவங்க உள்ளூரில் அவங்க ஸ்டுடியோக்காரரு, அந்த அவங்க ஸ்டுடியோக்கார் மூத்தவர் பெரியவர் சொல்லுவார், எல்லா ஊர்லேயும் மாடு நல்லா பேர் வாங்கிட்டு வருது, அருண் ஸ்டுடியோண்டு, ஏன் ஊரில் என் மாடு பேர் வாங்க மாட்டேங்குது சுதந்திரம் அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு 15 நாள் அந்த பந்தயம் 15 நாள் இருக்க போகும்போது, அப்போ எனக்கு கண்ணேனு ஒரு பையன் உள்ளோட்டி குள்ளங்குடி கண்ணேனு, அப்போ 15 நாள் இருக்கும்போது சொன்னேன், அந்த வருஷம்னே முத மாடு நவுக்கலன்னா இனிமேல் நம்ம மாடு ஓட்டுறதில்லண்ணே, உங்கள் ஊரில் அங்கே ஓட்டியிருக்கேன், அங்கே ஓட்டியிருக்கா, அப்படி தேவட்ட பாக்கியான ஓட்டியிருக்காரு, எல்லாமே ஓட்டுறாங்க, ராமேஸ்வரத்தில் கூட அருண் சுடியோங்கிற பேர் வந்துடுது, ஏன் ஊரில் அந்த பேர் வர மாட்டேங்குது, என்னென்ன தெரில அப்படின்னு. இந்த வருஷம் மாடு முத மாடுன்னு அவுக்கலைன்னா நான் மாடு ஓட்டலைனே அப்படின்னு. என்ன அப்படி சொல்லி அவர் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிரியப்படுவார். அதாவது ஒரு குஜாலிப்பா, பரவாயில்லைங்க அடிச்சு புரியலா, அடிச்சு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக ரொம்ப ஒரு இதாக பேசுவார். பேச போதில் அப்போ பொண்டு மாடு அப்போ மறித்து ஓட்டலாம். மாடு வந்து அப்போ மறித்து போகையிலையும் மறிக்கலாம், வரையிலையும் மறிக்கலாம். அப்போ மறிக்க போகும்போது என்னை ஒருத்தர் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி மாடு ஓட்டுறாரு, அந்த ஆள் வந்து என்னை போகையிலையும் மறிக்கிறார். மறிக்க போகும்போது என்னடா போகையில இந்த மாதிரி கண்ணன் சொல்றேன், என்னடா கண்ணா போகையிலே மறிக்கிறா அப்படி இந்த மாதிரி இருக்கடா அப்படின்னு. அப்போ என்னை முதலாளி இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமந்தக்குடின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து அப்போ சொன்னேன், கண்ணா இந்த இடத்துல அடித்தா தான் அடிக்கலாம், இல்லைன்னா அடிக்க முடியாது அப்படின்னு. சரி முதலாளி உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டு 2 வளவு 1 வளவில் மாடு 8வது சீட்டு எனக்கு, 1 வளவில் இருந்து 2வது மாடு முத மாடாயிருச்சு. முதமானதோட அதோட முத மாடு தான் அன்றைக்கி வந்து நான் முன்னாடி எனக்கு பின்னாடி பல்லாரம்பட்டின்னு ஒரு மாடு ஓடிச்சு, பாரனூர் மனோகரன் ஒருத்தர் மாடு ஓட்டினார், அவர் அண்ணன் வெளியாகோட்ட ராசனை ஓட்டினார், மருங்கூர் மாடு இல்லையா நம்ப நல்லா அவர் அவன் ஓட்டினா அப்படி 4 பேர், அந்த காத்துக்கிறக்க அப்படி கதிரேசன் ஒருத்தர் ஓட்டுற அப்படி 4 பேர் முன்னரை கடைசி அவுக்கிற அருதி மூச்சு விட முடியல. அப்போ கூட அந்த கண்ணைங்கிறவன் சைட்டில் குதிச்சிட்டேன், வண்டியில் பின்னாடி குதிச்சு வர முடியல மாட்டுக்கிட்ட, சைட்டில் குதிக்கிறேன். சைட்டில் குதிக்கும்போது அவனுக்கே தெரியாமல் காலில் இந்த இதில் கிழிச்சிருந்துச்சு. அப்போ தான் மாடு முத மாடை கொண்டாந்து அவுத்துட்டு மறுபடி என்னடா ரத்தம் வருது இல்லை இதில் சரியான கிளி அவனுக்கு, அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் மறிச்சு ஓடுற காலத்தில். இப்போ மறிக்க கூடாதுட்டா, இப்போ அதுக்கு ஒரு ஓரளவுக்கு மாடுகள் வெட்டுப்படாமல் வைக்காமல் அது அந்த கோட்டை முட்டிக்கும் போது எப்படி இருந்துச்சு? கோட்டை முடியும், அதான் அது ஒரு ஆர்வமான ஓட்டு, அன்னைக்கு மூச்சு பறியல. அவரு அந்த காசை பூராமே செலவு நிறுங்க பயல்களுக்கு அப்படின்ட்டார். அந்த காசை பூராமே செலவு நிறுங்க பெரிய பேராயிருச்சுங்க எனக்கு அப்படின்னு கேட்குற எங்களுக்கு. இப்போ ஒரு மாதிரி மறக்க முடியாத அனுபவம். அதில் ஒரு பெரிய ஒரு அந்த கோட்டூர் காளியத்தாவில் போயில தேங்காய் உடச்சிட்டு போனேன். கடவுளே அவர்கிட்ட சொல்லியாச்சு, நீ எனக்கு வந்து அந்த மாட்டில் அருளாக இருந்து எனக்கு கண்டிப்பாக அந்த வட்டம் வரணும் அப்படின்னு. ஒரு பெரிய ஒரு அது அது எந்த மாடுனே வளத்துக்கு இடத்துக்கும்? அதான் வளத்துக்கால பழனி காலையும்பாங்க, இடத்துக்கால தெக்குத்தி காலையும்பாங்க, 2 மாடு. அடிச்சு ஓட்டுருக்கா அந்த பந்தயத்தை பற்றியே சொன்னீங்க. இப்பெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் ஓட்டும் போதே அதை அடைச்சு மறைக்கிற வந்துட்டு காலம், அப்போலாம் எப்படி நீ உங்களுக்குள்ள போட்டி இருக்கும்? அப்போ நீங்கள் எப்படி போடுவீங்க? நீங்கள் மலை மறைப்பீங்க அடிப்பா? அப்போலாம் வந்து இப்போ வந்து எங்கே வேணாலும் மாறி போகலாம், மறைக்க மாட்டாங்கிற ஒரு இது. அப்போ வந்து இடம்பொருள் பார்த்தேன் மாறணும். ஒரு மாடு மாறினோம்னா கொஞ்சம் தொலைநாள் இருக்கணும் மாறி போகிறதுக்கு. அப்போ மறைச்சு ஓட்டுற காலங்கள்
இப்போலாம் மறித்து ஓட்டணும்னு நினச்சா ஒரு உள்ள மாடு ஓட்ட முடியாது. இந்த இப்போ இந்த இன்றைக்கி ஓன ரோட்லெலாம் மறித்தோம்னா முன்னாடி போனேன் மறித்து ஓட்டக்கூடாது. இப்போ சங்கத்துலேருந்து மறித்து ஓட்டக்கூடாது. நானும் ஒரு பொறுப்பாளராக இருக்கேன், காலால் ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கேன். மறித்து ஓட்டாதனால மாடுகள் வந்து நிம்மதியாக இருக்குது. இப்போ நேரத்தில் அந்த இது ஓடி மூணாவது வந்துச்சு இந்த குருந்தம்பட்டுங்கிறதுல. அப்போ நான் எனக்கு முத வச்சுட்டு நான் முத மாடாக போய்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் வந்து ஓட்டுற வர்ற அப்படி சைட்டில் வர்ற அப்படி இது விட்டா போட்டோம் அப்படின்ட்டு. நான் அனாவசியமாக நான் யாரையும் மறிக்க மாட்டேன், மறிச்சு அப்போ மறிச்சு ஓட்டும்போது அரம்பரனா மறிப்பான். அது பயங்கரமான போட்டியா இருக்கும். ஒரு இதா பெரிய ஒரு மண்ணு மாட்டுக்கு பாதிப்பு வராதா? வரும், மாட்டுக்கு பாதிப்பு வரும், கண்டிப்பாக பாதிப்பு வரும் தானே. இப்போ பாதிப்பு வராமல் தான் பண்ணியிருக்கான். இருந்தாலும் இப்போவுமே சில ஆளுகள் சில அதுகள் வந்து மாட்டுக்கிட்ட நெஞ்சில் குத்தி மறித்து தள்ளுறாங்க போகிறாங்க வர்றாங்க. ஆனால் வந்து அப்போதைக்கு அதிக பாதிப்பு வரும். உங்கள் மாடு ஒரு மாடு வந்து இப்போ லாவணியா மாடு வந்து நாலு வந்தி அஞ்சு வந்தி முன்னாடி வருது, மறிக்கிற காலத்தில் முன்னாடி வந்துருச்சுனாக்கா அடுத்த அஞ்சாவது வந்ததில் அம்புட்டு ஓட்டாலையும் குறி வைப்பான். குறி வச்சு இன்றைக்கி லாவணியா மாட்டை முடிச்சிடணும்டா அப்படிங்கிறது அப்படி வந்து ஒரு அப்போ வந்து பெரியது. அதான் சும்மா சர்வதானம் பண்ணிக்கல. அண்ணன் தம்பியை பேசிக்கிட்டு நிற்போம். இப்போ எனக்கு சீட்டு முன்னாடி விழுது, அண்ணனுக்கு பின்னாடி விழுது, இப்படி முன்னாடி விழுதுன்னா அப்போ அண்ணன் தம்பியை பேசிக்கிட்டு இருப்போம். ஏரியாச்சுன்னா போட்டி, அப்புறம் திரும்பி வந்தால் தான் அண்ணன் தம்பி. அந்த மாதிரி தான் நாங்கள். அப்போ நீங்கள் ஓட்டுற காலத்துலலாம் உங்கள் செட்டு போட்டியாளர்கள்னால் யாரை சொல்லுவீங்கப்பா? அதாவது எனக்கு வயசு கம்மி தான், ஆனால் இப்போ வயசு கூடாத மாதிரி தெரியுது. நம்ம எல்லா செட்லேயுமே ஓட்டிட்டேன். பண்ணேன் பாக்கியண்ணே முன்னாடி ஓட்டினாலும் போட்டு ஒரு சோரம்மம்பா அந்த அப்போலாம் நல்ல ஆள். ஆனால் வந்து நான் கயிறு பிடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு வயசாகிருச்சு. அதே மாதிரி ஆட்டூர் ராமநாதன் அப்போன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் வயசாகிருச்சு. இப்படி பெரும்பெரும் செட்டுகள்லாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் நான் ரொம்ப சின்னப்பில். இப்போ ஆள் வந்து வயசு கம்மி தான், நம்ம மீசையெல்லாம் தலண்டாத மாதிரி தெரியுது வைக்குது. ஆமாம். ஆனால் அப்போ எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வண்டி வீட்டுக்கு வண்டி மாடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ விவசாயங்கள் இப்போ தான் டிராக்டரு அது இதுன்னு வந்துருச்சு. அப்போ விவசாய காலங்களில் கண்டுபட்டி மஞ்சரோட்டுக்குண்டு எங்கள் ஊர் கண்டுபட்டி மஞ்சரோட்டுனே தைப்போ மார்கழி மாதமே என்ன பண்ணுவாங்க, அந்த அதுக்கு ஓட்டணும் 15-20 வண்டி போட்டுவோம். அப்போ நாட்சங்கோட்டையில் போய் அவுத்துருவோம். நாட்சங்கோட்டை அவுக்க போகும்போது அங்கிட்ட வந்து 10-30-40 வண்டி ஆயிரும் நாட்சங்கோட்டை சென்று கண்டுபிடிக்கு. அப்போ ஊட்ட போகும்போது என்ன ஒன்று அதிலே மாடு ஓட்டி இப்போ இது இந்த மாடத்துக்கு இதில் வைக்கணும் அந்த மாடத்துக்கு அதில் வைக்கணும்னு சொல்லி பயங்கரமாக ஓட்டுவா. ஆமாம் ஆமாம். அந்த இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொல்லங்குடி மாதவன், அரியாக்குறிச்சி மாதவன், அந்த அவங்க அண்ணன் அவங்க செட்டு போகிறான். அவங்க பாரம்பரியமாக அவங்க வச்சுருக்காங்க மாடு. அப்புறம் இன்னும் நிறையா புது செட்டுகள்லாம் வச்சுருக்கு. ஆனால் வந்து அப்போதைக்கு மாடு செலக்ட் பண்ணுறது தை மாதம்தான் பந்தயமே ஆரம்பிக்கும். பந்தயமும் இந்த ரேஸுமே தை பிறந்தால்தான் மக்களுக்கு பிறகு ஒரே ஒரு உணர்வாக அடுத்தடுத்து மஞ்சருட்டு அது இதுக்கும் பூட்டி வைப்பாங்க. பந்தயத்தில் வந்து உடவளம்னு பேர் அப்போ இப்போ வாங்கினாலும் உடவளம்னு பேர் வந்து நான் ஒரு ஆளுக்கு சின்ன ஆளாக இருந்தாலும் தலையெடுத்து இப்போ ஒரு சின்ன வயசுலேருந்து அப்பா என்னதான் வந்துட்டு வேணாம்ப்பா ரேக்லாவில் வந்துட்டு நிறைய செலவு இருக்குது. ஆமாம் ஆமாம். அப்படிலாம் வந்துட்டு சொன்னாலும் சின்ன வயசுலேயே அந்த ரேக்லா மேலே வந்துட்டு இருக்கிற இதில் மாடு வாங்கினீங்க. அது நம்மக்கிட்ட இருந்து மாடு நிறைய அது அப்பா வளர்த்திங்க. அப்பா ஒரு வட்டம் ஒரு இதுக்குன்னா கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு அந்த கல்யாணம் பண்ண வருஷம். அப்போ பந்தயம் நான் பக்கத்தூர் பந்தயம் வைப்பாங்க பேச்சாத்துக்குடி. பேச்சாத்துக்குடி பந்தயம் வைக்க போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, அப்பா பொழுது அன்னைக்கு உழுதுட்டு வர்றாரு. நான் பண்ண சேட்டை நான் ஒரு மாடு மஞ்சரோட்டு அந்த ஊர் மஞ்சரோடு நடக்கும். அந்த மஞ்சரோட்டிலே அந்த மஞ்சரோட்டு களத்துலேயே அந்த மாட்டை வாங்குறேன் வெறும் 2200 ரூபாய்க்கு. பக்கத்தில் இழுப்பக்கோட்டை மாடு 2200 ரூபாய்க்கு வாங்கி அப்பா நீ நைட்டு பிடிச்சிட்டு வந்துடு மாட்டை பேச்சாத்துக்குடி பிடிச்சிட்டு வந்துடு அப்படின்னு. அப்பா பொழுது அன்றைக்கும் சாயந்தரமும் உழுகுறாரு, காலையிலையும் உழுகுறாரு, சாயந்தரமும் உழுகுறாரு. உழுதுட்டு வந்தால் நம்ம போய் ஆக அந்த மாடு பந்தயம் ஓட்ட போகிறோம்னா அடி விழுகும். உன்னை யார் இந்த வேலை பார்க்கணும் நான். அதுக்கு பின்னாடி நைட்டு 6 மணிக்கு கொண்டாந்து குளிதாளி தண்ணியில் கட்டி மாடு ஒரு டொம்பு டொம்புன்னு இருக்குது. சரி நம்ம பந்தயம் ஓட்டணும் முடியும்னியாச்சே. தட்டு வண்டி நான் வச்சுருப்பேன். அப்போ நாங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் தட்டு வண்டி தனியாக வாங்கினேன். 475 ரூபாய்க்கு ஒரு தட்டு வண்டி, இன்றைக்கி தான் 50,000-60,000 கூடாங்க. வெறும் 475 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கினேன், செக்காலை வண்டி வாங்கி வச்சுருக்கையில. அப்போ நைட் என்ன வேணே நைஸாக வண்டியை இழுத்து மாடு தொட்டியில் அடக்கிற மாட்டை அவுத்தேன். எங்கேரா அப்படின்னாரு. நான் சும்மாப்பா இந்த இது நாடகம் பார்க்க போகிறேன் அப்படின்னு. நாடகம் பார்க்கணும்னு காலையில் உழுதாச்சு சாயந்தரம் அவுதான் அப்பா அவ நான் காலையிலையும் உழுதாச்சு சாயந்தரம் உழுதுட்டு வரேன் எப்போ நடம் இல்லை சும்மா நடையாத்தானே போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டு பேச்சத்துக்குடியில் போய் நைட்டை நைட்டை லாடக்காரனை வர சொல்லி அப்போ எவ்வளோ 100 ரூபா
ஒரு சொடி மாட்டுக்கு 100 ரூபா லாடம் கட்டுறதுக்கு. நைட் வந்துட்டு வர சொல்லி நைட் வந்துட்டு தூக்கி போட்டு லாடத்தை கட்டி இந்த வகுத்தை ஒத்த வைக்கணுமே. அப்போ எனக்கு பந்தய மாட்டில் கொஞ்சம் பத்தாம் ஆகுது. இந்த வகுத்தை ஒத்த வைக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு பெரிய ஓட்டாளிகிட்ட போய் கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, வெத்தலையும் இந்த மிளகையும் இடித்து போடுறா வத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இடித்து போட்டாச்சு. இடித்து போட்டு அப்போ பரிசு 3 பரிசு தான், 4 பரிசுலாம் இல்லை. இதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு தாக்க சொல்லி வந்துட்டார் காலையில் கம்போட. உடனே யார் இந்த மாட்டை ஓட்ட சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் உங்கள் மாதிரி இல்லை, நான் ஓடி அங்கிட்டு போய் தனியாக நின்றுக்கிட்டேன். இன்னொன்று அப்புறம் எங்கள் சித்தப்பா ஒருத்தர், அவருக்கு தான் முத முதல் நான் உள்ளோட்டியாக போனது. எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவர். அப்போ எனக்கு கையெல்லாம் ஆடுது, யாரா ஓட்ட சொல்கிறேன். அப்போ எங்கள் சித்தப்பா இருந்தார், இப்போ என்ன அப்பா எங்கள் அப்பாட சொல்கிறா, சரி விட்டுட்டா சின்ன முத முத ஆரம்பிச்சேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 4வது வந்துருச்சு. 4வது வந்து அப்போ 4 பரிசுலாம் இல்லை, 4வது வந்து அவுத்தாச்சு. அதுதான் நம்ம முத முத அதுலேருந்து நம்ம ரொடி ஆரம்பித்து தனியாகவே மாடு வாங்கி வந்தோம். கிட்டத்தட்ட இதோட எத்தனை வருஷம் இப்போ ரேக்கில் களத்தில் இப்போ சாரதியாக வந்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ எனக்கு வயசு இப்போதைக்கு 52 ஆச்சு. 22 வயசில் நாங்கள் சொந்தமாக, அதாவது வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து கயிறு பிடிச்சி கற்றுக்கிட்டது வந்து அப்பாட்டேன். இந்த மாட்டு வந்து இந்த இடத்துல இப்போதைக்கு மாடு ஓட்டுறாங்க, மாடு ஓட்டுற நாயெலும்போட குத்துறாங்க. நாயெலும்புங்கிறது அந்த இப்போ ஓட்டுற ஓட்டாளிக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு மாட்டுக்கு நாயெலும்பு இப்போ போகிறோமா, அந்த கறியெல்லாம் மட்டன்லாம் வாங்க போகிறோம்ல, நாயெலும்புன்னு உரிச்சுக்கு கீழே விடுவோம்ல ஆட்டுக்கறின்னு, அந்த மாதிரி மாட்டுக்கு இருக்குது. அந்த இடத்துலலாம் குத்துறாங்க. அப்போதைக்கு வந்து எங்கள் அப்பா அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டது. எங்கள் மச்சான் ஒருத்தருக்கார், அவர் நல்லா மாடு ஓட்டி, எங்கள் சித்தப்பா நல்லா மாடு ஓட்டுவார், இன்னொரு சித்தப்பா இருக்கார், எல்லாத்துலேயும் ஓட்டி ஏதாவது தெரியாத இடத்துல மாடு பெரிய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கையிலுமே தெரியாத இடத்துல குத்தி விட்டு அட்டி விழுங்க. ஒன்று இந்த இடத்துல குத்துறேன்டா, இப்போ எப்பட்றா இருக்கு ஏண்டா இங்கே ஒண்டி. மாடு வந்து சதகண்ட இடத்துல குத்தணும்டா, நாயலம்பில் குத்துறது, முதுகில் அந்த உள்ள ஒண்டி குத்துறது, நரம்பில் குத்துறது, முதலாவது கழுத்தில் குத்தக்கூடாது. கழுத்தில் தான் எல்லா நரம்பும் வந்து கழுத்தில் தான் சேரும். அந்த கழுத்தில் குத்த போகும்போது மாடு ஏதோ ஒரு நரம்பில் பிடிச்சிக்கிடுச்சுன்னா அது ஒரு பெரிய இதாகி போகும். இந்த ஒரு மாடு இந்த அந்த அந்த மாடு இப்போ 1 வருஷமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 1 வருஷமாக ஒரு மாடு மருந்து போட்டிருக்காங்க, மருந்து போட்டெல்லாம் புறையறி இருந்திருக்கு. புறையறினா காலையில் மனுஷன் இருமின மாதிரி இருமுது. ரொட்டு ரொட்டு நானும் போய் எடுத்து 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 பார்த்துட்டு இப்போ தான் ஓரளவுக்கு கொண்டாந்துருக்கு. அது இன்னும் இனிமே கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படிலாம் ஒரு இதெல்லாம் மாட்டுகளில் வந்து ரொம்ப இது இருக்குது. நம்மகிட்ட வந்து இப்போ மருந்து தான் வந்து பெரிய வீட்டில் வாங்கி கற்றுக்கிட்டு ஒரு 21 மருந்து நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்த பார்த்து குத்தணும்ப்பா, அது என்னட்ட ஒரு உள்ளோட்டிகளுக்கு கூட சொல்லுவேன், ஏவா நாளைக்கு ஏன் மாதிரி நின்று உள்ளோட்டியா ஏ ஓட்டாளி ஆகணும், இப்படியே உள்ளோட்டியாகவே இருக்கக்கூடாதா ஓட்டாளி ஆகணும், ஓட்டாளி ஆகும்போது இந்த அந்த இடத்துல குத்தணும். சீட்டு வந்து இன்றைக்கி ஆண்டையன் நம்மளுக்கு எழுதியிருக்கிறது என்ன எழுதோ அதே நடக்கும். ஒரு இன்றைக்கி நம்மளுக்கு நேற்றுலாம் நாங்கள் நினச்சி போனோம், நினச்சி போகல 3வது 1 நினைச்சு ஆனால் அந்த அன்றைக்கி இன்றைக்கி காலையில் முடிஞ்சதுன்னா ஆண்டவன் இன்றைக்கி நம்மளுக்கு எழுதுன எழுத்து அப்படி தான். ரெண்டாவதே வந்துக்கிட்டு இருந்தேன், முதமாடாக போனேன், முதமாடாக போய் மறுபடியும் திருப்பி அடிக்கிறா, அடித்து ரெண்டாவதாக போகிறேன், ரெண்டாவதாக போயிட்டு திருப்பி வந்து 3வதாக ஆகிப்போச்சு. சரி இன்றைக்கி ஆண்டவன் நம்மளுக்கு எழுதுனது போல தான் அப்படிங்கிறது தான். முதமாடாக ஆகிருவோம், முதமாட ஆகிரும்லாம் சில ஒருத்தர்லாம் வந்து ஆளை சொல்ல விரும்பல, சிலர்தான் முதமாட ஆகலைன்னா அவங்களுக்கு கூட பெரிய அவங்களுக்கு கூட கோபமாக அது இதுமாக இருக்குது. நம்மளுக்குலாம் அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி ஆண்டவன் எழுதுனது அவ்வளோதான் அப்படிங்கிறத. ஆனால் நம்மளுக்கு வர்ற பின்னோட்டாளிகள் இது வரைக்கும் எத்தனை பின்னோட்டாளிகள் வந்திருப்பாங்க? எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-50 வருஷம் வந்திருப்பாங்க. அது அதிக வருஷம் உங்களுக்கு பின்னோட்டாளியாக அதிகமாக ஒன்றது வந்து பிரேம், பிரேம்ங்கிற பையன் தான் இப்போ நம்மளுக்கு அதிகம். எந்த ஊர் பிரேம்? ஒக்கூர் அண்ணா நகர். ஒக்கூர் அண்ணா நகர். அவனுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ராசி. அதே மாதிரி எப்படிப்பட்ட துணை சாரதியா? துணை சாரதி. ஒரு வட்டம்னா அந்த சேத்தூருங்கிற ஏரியாவில் மாடு மொத மாடாக போயிட்டு மொத மாடை வந்துக்கிட்டே இருக்கேன். வந்துக்கிட்டே இருக்கல அந்த கோலாந்திங்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து திரும்பையில் வண்டி இது முறிஞ்சிருது, நேரம் முறிஞ்சிருது. அதுலேருந்து 2 கிலோமீட்டர் ஓடணும் துணைச்சாரதி. நான் என்னால் ஓட முடியாது துணைச்சா, நான் ஓடும்னா பழைய வரவு இருந்தால் ஓடிடலாம். அவன் என்ன பண்ணிட்டான், கடைசியாக கொடியை கழட்டி தூக்கி அறிஞ்சிட்டேன், எடுத்துகிட்டு ஓடிடுறா ஒரு உனக்கு ஒரு பேராயிரம்னு ஓடிட்டேன். ஓடி வந்து அப்படி இருந்து 3வது மாடாகி போச்சு. 3வது மாடாகி அப்படிலாம் ஒரு நல்ல பேர் அன்னைக்கு சேத்தூர். கிட்டத்தட்ட ஒரு 50 சாரதிகள் வந்திருக்காங்க சொன்னீங்க, துணை சாரதிகள். ஸோ அந்த அத்தனை துணை சாரதிகளும் உங்களோட வெற்றிக்கு எவ்வளோ உழைச்சாங்க? 50 சாரதிகள் வந்து அதிகமாக எனக்கு உழைச்சது வந்து பிரேம் தான். பிரேம் கண்ணே குள்ளங்குடி கண்ணன். ஆமாம், மற்ற நிறையாலாம் ஓடிருக்காங்க. ஓடிட்டு துணைசாரதிகளுக்கு என்ன சொல்லுவீங்கப்பா? அறிவுரை சொல்லி கொடுப்பேன். நம்மளுக்கு தெரியாத இடத்துல குத்துவேன், குத்த போகுது அப்பா இங்கே குத்தக்கூடாப்பா, அங்கே குத்துனேன்னு அந்த மாட்டுகளுக்கு இது பண்ணு, இந்த இடத்துலாம் குத்தணும், இந்த இடத்துலாம் குத்தணும் அப்படின்னு. நாயிலும் கூட குத்துவேன், அங்கே குத்தக்கூடாது உனக்கு அறிவு இருக்கா, நிறைய அங்கே குத்தக்கூடாதுப்பா, எத்தனை வந்து இப்படி குத்தி ஓடுவேன் அப்படின்னு நினச்சின்னா மாடு வந்து வெள்ளரிக்காய் மாதிரி
வெள்ளரிக்காய் எப்படி ஒடிக்கிறோம் அந்த மாதிரி தான். டபக்குன்னு ஒன்று ஆச்சுன்னா பருவடைய 6 மாதம் வைத்தியம் பார்க்கணும் இந்த இடத்துல குத்தாமல் அவங்களும் போய் சொல்லுவாங்க நான் அந்த அப்பாட்ட ஓடுனா நல்லா அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னு. மற்ற ஆளுலாம் வந்து இன்றைக்கி பரிசுக்கு ஓட்டணும் மாலைக்கு ஓட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ஓட்டி ஒரு அந்த அப்படியே ஓட்டினாலும் 4 வந்தேன் 3 வந்திருந்தேன் நிலச்சி ஓடுற மாதிரி இருந்தால் நிலச்சி குத்துற இடத்துலாம் குத்தணும். இப்போ ரொம்ப ஆள் ரொம்ப இடத்துல குத்துறா வைக்கிறா அது வந்து 4 வந்தேன் 3 வந்ததில் முடிச்சுக்கிறது. முடிச்சு மாடுகள்லாம் வந்துட்டு எத்தனை பந்தயம் பார்த்துட்டு வாங்கிடுறாங்கப்பா எல்லாருமே. ஏமா அதிக பந்தயம் எனக்கு ஒரு 4 வந்தயம் என்னை ஓட்ட விட மாட்டாங்க. 5வது வந்தயம் பட்ட மாடு வாங்கினா ஓடிடும் அப்படிங்கிற கணக்கில் வந்து என்ன மாட்டு வாங்கி வருவாங்க. அதுபோக ஓயாமல் மேடம் கட்டி அதிகமாக என் சொந்த மாடு வந்து மாட்டு கண்டு ஒன்று பக்கத்தில் நம்ம எங்கள் ஊரில் உள்ளூரில் மல்ராசுங்கிற ஒருத்தர் கண்டு வாங்கினேன். அதுதான் எனக்கு அதிகமாக பேர் எடுத்து கொடுத்தது. அதுபோக என் நண்பர் ஒருத்தர் வக்கீல் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு மாடு வாங்கினேன். அவருக்கே ஓட்டினேன். அவருக்கு ஓட்டிட்டு அப்புறம் சரி நீங்கள் இந்த மாட்டை எனக்கு வேணும்னே சரி பிடிச்சிக்கிறேங்க அப்படின்னாரு. பிடிச்சி அதிகமாக வக்கீல்களை ஒரு மரக்காலை நம்ம வாணியங்குடியில் காந்தியம்பலம்னு இருந்தவர் அவர்கிட்ட ஒரு மரக்காலை வாங்கினேன். அதிகமாக எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு சொந்த மாடு வச்சு. அதுக்கு பின்னாடி மறுபடி கொஞ்ச நாள் மாடு வாங்க அப்புறம் யாரும் நான் விற்க இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சட்டு மாடு இந்த பக்கத்தில் காட்டுப்புலின்னு ஒரு ஊர் இப்போ ஆர்எஸ்ஆர்னு அவரோட குதிரை வச்சுருக்கா அப்படி சவுந்தர்னு பையன் அந்த பையன் போய் ஒரு 2 மஞ்சட்டு பார்த்தேன் அந்த பக்கத்தில் இருக்கிற காலை அந்த காலை பார்த்துட்டு தம்பி இந்த மாடு எனக்கு வேணும் அப்படின்னு சரிண்ணே நீங்கள் வேணா பிடிச்சிக்கிறேங்கண்ணே அப்படின்னு இதுக்கு நீ மஞ்சள் இருக்கா அப்படின்னு இல்லை தம்பி நான் சின்ன வண்டிக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு. நீ சின்ன வண்டியில் ஓட்டிடுவானே இல்லை தம்பி ஓட்டிடுவேன் மாடு பழக்கத்துக்கு நல்லாயிருக்கு இப்போ நீங்கள் போய் பிடிச்சாலும் சும்மா நிற்கும். ஆனால் இது வீட்டுக்கு வந்தாலுமே என் மகளுக்கு தான் நிற்கும் மற்றாலும் யாருக்குமே நிற்காது. அப்புறம் அதை வாங்கி காயடிச்சு மறுபடியும் மாடாக்கி அவர் வாங்கின காசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-30,000 எனக்கு தள்ளி கொடுத்தா அப்படி. ஆமாம் இது எப்படி பார்த்தேன்னா ஒரு மஞ்சள் போய் பார்த்தேன் அப்படி உருவனதான் தெரிஞ்சு மாட்டை காணேன் அந்த மாதிரி ஸ்பீடு 2-3 மஞ்சட்டில் பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் கேட்டேன் சரி வேணா எனக்கு மாடு நிற்கிற மாடு தானே எனக்கு வேணும் இது அதிகமாக ஸ்பீடு ஒன்றுதுனே அப்படின்னு சொல்லி இப்போ அதை வாங்கி கிட்டத்தட்ட இந்த சவாரி பந்தயம் வைப்பேன். இந்த கொரோனா டயத்தில் ஒரு வாரம் வச்சுருவேன் வாரம் வச்சு சவாரி பந்தயம் வைப்பேன். சவாரி பந்தயத்தில் ஒரு 2-3 மாலை கிடச்சி அப்புறம் அன்றைக்கி மொதல் வெளியில் போய் அப்புறம் என் தம்பி நான் கொண்டு ஓட்டுறேன் எனக்கு கொஞ்சம் கால் அடி ஆகிப்போச்சு அதனால் நான் கொண்டு ஓட்டுறேன் அப்படின்னே கொண்டு சரிப்பா ஓட்டுப்பா பக்கமாக ஓட்டு மாடு இப்போ புதுசாக உருவாக்கியிருக்கு அப்படின்னா அப்புறம் மறுபடியும் எனக்கு 6-7வது சீட்டு 7வது சீட்டுனா மாடு ஐயா வைத்தியா அந்த வக்கீல் வேலைங்கிறது வந்து ஏற்கனவே வக்கீல் வந்து வைத்தியாட்ட தான் வாங்கிட்டு வந்தாங்க நல்ல பேர் அதெலாம் இன்றைக்கி கிடஞ்சா அந்த 1,00,000 பந்தயத்தெல்லாம் ஈஸியாக ஓட்டலாம். அப்படி மாடு வந்து வெறித்தனமாக வரும் கொஞ்சம் கூட மாடு கொடித்து அது அந்த வக்கீல் வேலைங்கிறது வந்து கொடி சுத்தில ஞாபகமாக இருக்கணும். எனக்கு ஏற்கனவே அந்த கால்லாம் வெட்டி இந்த சுற்றுற இடத்துல தூக்கி போட்டு வெட்டிப்புறோம் வெட்டி அந்த மாதிரிலாம் அது வெறித்தனமாக திரும்பும் கொடியில் ஒன்று வந்து ஒரு காந்தியம்பலங்கிற வாங்கினேன் வளர்த்து மாடு இது இடத்து மாடு அது இடத்து மாடு இப்படி இடத்துல வச்சு ஓட்டிகிட்டே இருக்கிறதான் ஒரு ஐயா வைத்தியா சொல்லியிருக்கா என்னப்பா நம்ம பழைய காலம் வந்து யாரோ ஒரு பையங்கிட்ட வச்சு ஓட்டிக்கிறா அப்படி அது இடத்துல வச்சு ஓட்டுறத விட வளத்தில் வச்சு ஓட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே தான் அவங்க வைத்தியா ஐயா வைத்தியா வீட்டுக்கு பக்கத்தில் தான் அம்மா பிறந்தது மாவட்டத்தில் இருந்த ஆள் உங்களுக்கு தெரியுமில்ல வைத்தியா அவள் பக்கத்து வீட்டில் தான் அம்மா பிறந்தது அதனால் அப்போ அம்மா பிறந்தது அது அப்போ தான் இந்த அவ எனக்கு என்னையே தெரியும் இருக்கு. அப்போ முத்து மேனாடா முத்து மேனா அந்த அப்போ அவன் வளத்தில் வச்சு ஓட்ட சொல்லுங்கள் அந்த மாட்டை அப்படின்னு சொல்லி வளத்தில் வச்சு ஓட்டினே ஒரு பந்தேன். இந்த இது ரெண்டு தான் மாட்டு கண்டுக இது ரெண்டு என் மாட்டு கண்டு ஒன்று வந்து இந்த உள்ளூரில் வாங்கினது சொன்ன மல்ராசுன்னு இது வந்து என் மாட்டு கண்டு இது வந்து அந்த வக்கீல் காலாது என் சொந்த மாடு. அப்புறம் அடுத்து அதுக்கடுத்து வந்து அதிகமாக பிரபலியமானது வந்து இப்போ சிவபாக்கியா அருண் ஸ்டுடியோ விசில் வச்சு தான் ஓட்டுவேன். ஆமாம் அப்போ விசில் வச்சு தான் ஓட்டுவேன். ஆமாம் இது வந்து ராம்னார் அது வந்து நம்ம பக்கத்தில் உசுலங்குளம்னது. ஆனா ஒரு சாரதியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பாவை பத்தி சொல்லுங்க நம்ம ஊரை பத்தி சுந்தரம் அப்பாவை பத்தி. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க இங்கேருந்து நாங்கள் எல்லோரும் ஒரு நம்ம ஓடுறதுலேருந்து ஒரு 4-5 வண்டி பூட்டி போவோம். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற அண்ணன் பிச்சண்ணே நான் போட்ட ரங்கு இங்கேருந்து நாங்கள் ஒரு 3 வண்டி போவோம். இப்போ 3 வண்டி போகும்போது அங்கே நாடசங்கோட்டையில் வண்டி அவுத்துருவோம். நாடசங்கோட்டையில் அவுக்கு போகும்போது ஒரு கீரனூர் உடையாறு மேலவக்கோட்டை வெள்ளச்சாமி முட்டாங்குளம் பால்சாமி நிறையா வண்டியை கொண்டு அவுத்து எல்லோரும் ஒரு இடத்துல அவுத்துட்டு எல்லோரும் டீ சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்புறம் எல்லோரும் ஒத்தப்பில் இருந்து பூட்டி பேசி பூட்டி விடுவோம். ஃபஸ்ட்டு
என்னுடைய பந்தய மாடு. அப்போ நான் மேலூர் சந்தையில் 3600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு வெள்ளக்கண்டம் ஒரு காரிக்கண்டு. அப்போ அந்த வருஷம் பூரா கம்ப்ளைண்ட்டாக உழுது, கருது கட்டு ஏற்றுவோம். கருது கட்டு ஏற்ற போகும்போது பெரிய பெரிய மாடான மாடுகள்லாம் மண்ணை கட்டிக்கு நிற்கும். 35 கட்டு கருது கட்டு ஏற்றி 2 அவ்வளோ துணிச்சலாக வரும். அந்த தைரியத்தில் தான் பூட்டி இங்கேருந்து போகிறோம். அப்போது போகும்போது இங்கேருந்து அவுத்துட்டு திருப்பி பழையபடி எல்லோரும் பூட்டுறோம். பூட்டி போகும்போது கரும்பாவூர் வெறும் கீரனூர் உடையார் விட்டு முத மாடு, 2வது மேலாக்கோட்டை வெள்ளசாமி, 3வது முட்டாங்குளம் பாலசாமி, 4வது எம்டு. அவர் அண்ணன் தான் ஓட்டுறாரு. ஃபஸ்ட்டு உள்ளோட்டியாக போனது அவருக்கு தான், அவர் எங்கள் அண்ணனுக்கு தான். அப்போ நான் உள்ளோட்டியாக உட்காந்துருக்கேன், அவர் மாடு ஓட்டுறாங்க. அப்போ அந்த உள்ளே போய் நாடசங்கோட்டையை விட்டு திரும்பின உடனே கெவுரிப்பட்டின்னு ஒரு விளக்கு இருக்குது, அதில் போய் உள்ளே போய் சாயண்ட் ஆகணும் வயலை கட்டை விட்டு தாண்டி. அப்போ இது நம்ம விட்டுறேன் மெத்தையில் கட்டி வாயை வச்சுக்கிட்டு மெத்தையில் விட்டு எடுக்கலை, எனக்கு கடுப்பு, என்ன மாடு ஓட்ட இழுத்து விட்டு போட்டோம் அப்படின்னு இறங்கி அடித்து பாய்ச்சி வச்சு விட்டோன்னே 4 வண்டியும் ஒரே இழுப்பா இழுத்து அடித்து மாடு முத மாடு ஆயிடுச்சு. பரிசெல்லாம் கிடையாது, பந்தயம் பார்க்க போகிறோம். அப்போ முத மாடு ஆனதுக்கு பிற்பாடு அவர் பொட்டவாய ரெங்கு கொண்டாந்து வைக்கிறவர், பொட்டவாய ரெங்கு வெளியே போயிடுது. அடுத்து நம்ம ஒரு வண்டி பட்டா கிளண்டு ஓடி போயிடுது. இப்போ பின்னால் ஒரு லாரிக்காரை வந்து ஆறு நடிச்சுட்டே வர்றாங்க, நம்ம பட்டா கிளண்டு ஓனதை நான் பார்க்கவே இல்லை. அப்போ அவ்வளோ ஒரு அனுபவங்கள் பத்தாது எங்களுக்கு. தட்டு வண்டி இன்றைக்கி இருக்க அனுபவம்னா எனக்கு அப்போ தானே கிளண்டு இடத்துல நிப்பாட்டிருக்கலாம். அப்போ நான் லாரிக்காரனை கையை காமிச்சிட்டே வரேன், நீ பின்னாலே வாயா, நான் சைடு கொடுக்க முடியாது அப்படின்னு. மாடு நம்ம விட்டு கேப்பாயிருச்சு. கேப்பாயி தனியாக போனோன்னா நம்ம உடவுளத்தாள், வெட்டிக்குளத்தாள், பேச்சத்தை கூடியாள் எல்லா பேருமே வந்து பட்டா கிளண்டு ஓடி வண்டி நொறுங்கி மாட்டை நிப்பாட்டி நினைக்கிறேன். வண்டி நொறுங்கினாலும் பரவாயில்ல, முத மாடாய் ஆகுது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுதான் முத முத அவர் உள்ளோட்டியாக போனது. அடுத்து 2வது ஒய்யம் வந்தேன் பேச்சத்தகுடிங்கிற ஊரில் பந்தய மாடு ரெடி பண்ணி ஓட்டுறோம். ரெடி பண்ணி ஓட்ட போகும்போது அவர் உள்ளோட்டியாக போயிருக்கேன். 2 மாடு 2 பந்தயம் ஏற்கனவே ஓடின மாடு ஓடி அன்றைக்கி மாடு சீட்டு இல்லை. ஆமாம், நான் வந்து கட்ட வண்டி மொட்டை வண்டி நம்ம கட்ட வண்டியை வந்து ரொம்ப தெளிவாக ஓட்டுவேன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு 18 வயசுலேருந்து கட்ட வண்டி அடிக்கிறது, மாடு எப்படி ஓட்டணும் பண்ணணும். அப்போவே கட்ட வண்டியிலே பந்தய மாடு மாதிரி கட்ட வண்டியவே ஓட்டுவோம் நாங்கள் எல்லோரும். நான் ஒன்று வந்தால் பிச்சை இருந்தால் பிள்ளை உட்காந்துருக்காரு அவர். ஆமாம், அவர் அப்பா தான். ஆமாம், அவர் எங்கள் சித்தப்பா, எங்கள் மச்சன், எல்லாருமே ஒரு உள்ளோட்டியில் உள்ளோட்டாலியா. இப்போ அப்பாக்கெல்லாம் உள்ளோட்டாலியாக நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா அப்போலாம் உங்கள் எண்ணம் இருக்கும் எப்படி இருக்கும், உள்ளோட்டாலியாக எப்படி வெற்றியாக சாரதிக்கும் சரி? ஒன்றும் நமக்கு வெற்றியானுங்கிறது தான் ஒரு எண்ணம், தோல்விங்கிறது வரக்கூடாது. இன்றைக்கி வேறு என்ன எண்ணிட்டது தான், தோல்விங்கிறது வரக்கூடாது. தோல்விங்கிறது வந்தாலே எனக்கு ரொம்ப சங்கடமாக, மன சங்கடமாக மூளை ஒழுங்கு அவ்வளோ வேலை செய்யாது. அதனால் இப்போ எதை போனாலும் இப்போ 5 பரிசு வச்சுருந்தாலும் சரி, 6 பரிசு வச்சுருந்தாலும் வெற்றி தான். உள்ளோட்டாலியாக போகும்போது இந்த ஊர் பந்தயத்தில் இது ஒரு கஷ்டமான இடம், பட் இங்கே நான் வந்துட்டு மாறிவிட்டு அதை போனதே கொஞ்சம் மறக்க முடியாதுன்னு எதை சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு ஏம்ட்டு ஒரு வெள்ளக்கண்டு, அவர் எங்கள் அண்ணன் ஒரு குரால் மாடு பொட்டவையர் எங்கே கிட்ட வாங்குறாரு, கொல்லங்குடி கொண்டு போய் அன்னைக்கு தான் எங்கள் ஊ வீட்டிலே ஃபஸ்ட்டு பந்தய மாடு. அப்போ அவர் ஓட்டாளி காயங்குளத்து குஞ்சுங்கிற ஒரு உள்ளோட்டி, காயங்குளத்து குஞ்சுங்கிற ஒரு தான் உள்ளோட்டி அவருக்கு. அப்போ கொல்லங்குடியில் கொண்டு போய் சீட்டு மாடு 9 வண்டி 9வது சீட்டு நம்ம மாட்டு, குடிக்கு மூணாவது போகுது அன்னைக்கு அவருக்கும் அவர் ஒரு ஓட்டுறதுக்கு புதுசு அப்போ தான் ஆரம்பம். மொட்டை வண்டி ஓட்டியிருக்கான், கட்ட வண்டி இது வந்து அங்கே செல்லுபடி ஆகாதுல்ல. அப்போ காயங்குளத்து குஞ்சுங்கிறவன் இறங்கி வைக்கிறாங்க, வச்சா 3வதாவது டெய்லி. அப்புறம் மாடு குறைஞ்சி அன்றைக்கி சீட்டுக்கு வரல. அதுக்கடுத்து கூட்டுற ஓட்டி வண்டி ஓட்டுறோம், அதே மாடு மாதிரி 8வது நாள் கூட்டுற ஓட்டியில் வண்டியை ஓட்டி குடிக்கு 2வது சீட்டுக்கு வரல. நம்ம எதிரக்கம் வந்து கம்பத்து மாடு வந்து நின்று மறைச்ச மோதனோதோட அதை அப்புறம் அங்கனைக்கு அவுத்து ஏற்றிட்டு வந்துட்டான். இப்படி நிறையா இருக்குது. ஆமாம், ஓகேண்ணா. உங்களுக்கு உள்ளோட்டாலியா? எனக்கு உள்ளோட்டியாக வந்து நான் ஃபஸ்ட்டு மாடு கவுறு பிடிச்சி பந்தயம் ஓட்டினது நம்ம உடவலம் சவாரி பந்தயம். சவாரி பந்தயத்தில் எனக்கு உள்ளோட்டியாக வந்தது ராமச்சந்திரன் என் தம்பி மையன். ஆமாம், 2 அன்னைக்கு முத மாடு. வேறு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அடுத்து எங்கள் அண்ணன் மட்டும் மாடு 2 மாடும் கொண்டு போய் இவர் விட்டு ஒத்த மாடு, ஸ்டூடியோக்கார் விட்டு ஒத்த மாடு, 2 மாடும் சேர்த்து காடநேரி பந்தயம் ஓட்டோம். காடநேரி பந்தயத்தில் நெட்டுக்கு கொடிக்கு வர 2வது 3வது 2வது 3வது கொடிக்கு திரும்பி வர வர 2வது 3வது மாடு வந்து தன்னால் நின்றுக்கிருச்சு. அன்னைக்கு எனக்கு உள்ளோட்டியாக வந்தேன் ஆச்சு போய். நம்ம அனைத்து மாடு சீட்டு இல்லை. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 18 வயசுலேருந்து கட்ட வண்டி ஓட்டியிருக்கேன். ஆனால் தட்டு வண்டிங்கிறது பந்தயம் ஓட்டலை,
இப்போ தான் பந்தயம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பந்தயம் ஓட்டுற தட்டும் வண்டி நிறையா ஓட்டியிருக்கேன் மாடு ஓட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அப்பா ஓட்டெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஓட்டு சாரதி ஓட்டா? அதாவது நான் சின்ன வயசுலேருந்து அவங்க தான் என்னை வளர்த்துட்ருக்காங்க. அதனால் சின்ன வயசுலேருந்து பந்தயம்னா எனக்கு அப்பா தான். அவங்க பந்தயத்துக்கு கிளம்புனா ஸ்கூல் யாருமே இங்கே இருக்க சின்ன பிள்ளை யாருமே பள்ளிக்கூடத்தையும் மறந்துடும், பள்ளிக்கூடம் பக்கமே எட்ட மாட்டோம். வண்டி டெம்போ வந்து நின்றுச்சுன்னா மாடு ஏறதோ இல்லையோ நாங்கள் போய் ஏறி உள்ளே அப்படியே பார்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டாத்தே ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சால் அப்பா பந்தயத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதனால் எல்லாம் தெரிஞ்சு வண்டிக்குள்ளே தெரிஞ்சு பயந்து போய் முக்கு ரோட்டில் தான் நின்று ஏறுவான், மறைச்சி வண்டி ஏறுவான். அப்படிலாம் போய் அப்பா எங்களுக்கு வந்து சீட்டுக்கு வர்றதோ இல்லையோ எங்கள் அப்பாட்ட பிடிச்சி என்னென்னா மாடை வந்து அடித்து ஓட்ட மாட்டோம், அடித்து துன்புறுத்த மாட்டாங்க. இப்போ என்னப்பா ஏப்பா இப்படி ஓட்டின்னு கேட்டாலும் ரோட்லேயே போயிட்டு ரோட்லேயே வரலாம்டா மாடு, சீட்டுக்கு இன்றைக்கி நான் இன்றைக்கி ஓட்டலாம் நாளைக்கு ஓட்டலாம், ஆனால் மாடு ரோட்டில் போயிட்டு வர்றா அதே நம்மளுக்கு முக்கியம், நம்மளுக்கு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு ஃபுல்லாமே பந்தய புதாமன் வந்து எங்கள் அப்பா தான். எப்போ பிடிச்ச பந்தயம் ஏதாச்சும் இருக்கு அப்பா ஓட்டில்ல? எல்லா பந்தயமே நேற்று கூட எல்லா பந்தயமே அப்பா ஓட்டினாவே அது எல்லா பந்தயமே எனக்கு பிடிக்கும். இதே முக்கியம் இதே முக்கியம் இல்லைன்னு சொல்ல, அதனால் அதிகமாக பிடிச்சோன்னா எங்கள் டபுள் காரி ஓடும்போது டபுள் காரி வக்கீல் காலை மரக்காலை ஓடும்போது எங்கேயுமே சீட் அழியலை, ஒரு பந்தயம் கூட சீட் அழியலை. ஒன்று வேலையில் பட்டோம்னா சாயந்தரம் ஓட்டுறோம் முத மாடு, மறுநாள் காலையில் ஓட்டுறோம் முத மாடு, அதே மாடா? அது இல்லை, நான் டபுள் காரி ரெண்டு சாயந்தரம் ஓடுது முன்னாடி, மறுநாள் காலையில் பெரிய மாட்டுக்கு வக்கீல் காலையும் மரக்காலையும் ஓடுது முன்னாடி. எங்கள் அப்பா காலில் நல்ல பேர். அதே மாதிரியா சிவகைக்கிய மாமாவுக்கு ஓட்டினாங்க, சிவகைக்கிய மாமா மலமங்கலத்தை ஓட்டினாங்க. எங்கள் அப்பா முத முதல்ல வந்து அவங்க சிவகைக்கிய மாமாவுக்கு ஓட்டுற பந்தயம் வந்து மலமங்கலம். மலமங்கலம் வந்து அந்த எம்மங்கலம் காலன்னு நூறு காலை, ரெண்டு காலையும் தனியாக விட்டுட்டு வந்துடுறேன். அப்போ வந்து அந்த மாமா சிவகாசிலேருந்து வந்த புதுசு சிவகாங்க. அப்போ வந்து நல்ல பேர் அந்த மாமாவுக்கு எடுத்துக்கிட்டது வந்து எங்கள் அப்பா தான். அவங்க பையன் ரெண்டாவது ஆள், ரெண்டாவது ஆளும் நம்ம நான் படிக்கலை, 23 வயசாக அப்பா வந்து ரொம்ப படிக்க சொன்னாங்க, நான் படிக்காமல் போயிட்டேன். இல்லைப்பா எவ்வளோ படிச்சிருக்கீங்க? படிச்சு 10வதுல பாஸ் ஆனேன். மாடு மேலே ரொம்ப எனக்கு ரொம்ப பிரியம், அந்த மாட்டுனால்தான் நான் படிக்காமே போனது. அப்பா மாதிரி உங்களுக்கு மாடு நான் ரொம்ப பிடிக்கும், அவங்க அவங்கள மாதிரியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்பாவுக்கு அவரோட அப்பா வேணான்றாரு, உங்களுக்கு அப்பா என்ன சொன்னார்? எங்கள் அப்பா படிக்க சொன்னாங்க, எங்கள் அக்கா படிக்குதுன்றாங்க, அவங்கள படிக்க வச்சோம்னா என்னையே படிக்க சொன்னாங்க. நான் படிக்கலைன்ட்டு என்னையே அப்பா ஸ்டேஜில் இருக்கும்போது தான் தெரியும் போலப்பா. என்னப்பா அப்பா எப்படி ஓட்டு வர? அப்பா ஒரு பையனாக அப்பா பற்றி மற்றவங்க பேசும்போதும் சரி, மற்றவங்க வந்துட்டு புகழும் போதும் சரி, இல்லை அப்பா ஒரு பந்தயத்தில் ஜெயிக்கும் போதும் சரி, ஒரு பையனாக எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போல்லாம் பசங்கள்லாம் நாங்கள்லாம் இருக்கோம், ஒரு 30-40 பசங்க இருக்கோம் உடலத்தில் இருக்கோம். அப்போல்லாம் எங்கள் அப்பாவை பார்த்தாலே பயமாக இருக்கும், எல்லோரும் பயப்படுவாங்க உடலத்தில் பயலுங்க, எல்லா பசங்களும் பயப்படுவாங்க. ஐயா வாராக சுதந்திர ஐயா வாராக பெரியப்பா வாராகனாலே எல்லோரும் ஓடி போயிடுவான், ஏன்னா அவ்வளவு கண் சேப்பாக இருக்கும். ஒரு சுசி பைக்குன்னு வச்சுருப்பாங்க, அங்கே விளக்கில் சத்தம் கேட்டால் எல்லோரும் ஓடி போய் படுத்துருவோம் வீட்டில். இப்போ அந்த மாடு பக்கத்தில் யாராவது வந்து நின்றா, பசங்க வந்து நின்றா பந்தயம் தேதுக்கு வந்தால் அடி அடிச்சு விடுவார், விரட்டி விட்டுருவார். எல்லா ஓட்டில் உனக்கு பிடிச்சதுன்னு என்னது? அப்பா ஓட்டு பிடிக்கிறது எல்லா பந்தயமே பிடிக்கும் எனக்கு. அப்பா அப்பா எந்த மாதிரி ஸ்டைலில் ஓட்டுவார்? எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல. அப்பா கிட்ட நீ என்ன பார்த்த? என்ன அது விசில் போட்டு ஓட்டுவாங்க, அப்போ விசில் போட்டு ஓட்டுவாங்க, இப்போ தான் விசில் அடிக்கிறது இல்லை. அது ரொம்ப ஸ்டைலாக ஓட்டுவாங்க. ஒரு பந்தயம்லாம் மரமங்கலம் பந்தயம்லாம் ஓட்டுறாங்க, ஒன்று 3 சோடி மாடு ஓட்டுறாங்க, 4வது சோடி தூர்கொட்டையில் மாடு ஏறி விழுந்து அச்சு விழுந்து நரம்பு வெட்டிடுது, வெட்டி கால் போய் வெட்டிடுச்சு, வெட்டி அந்த பந்தயம்லாம் உட்காந்து அழுகிட்டு இருந்தேன். ரொம்ப அழுகினேன், ஐயோ அப்பாவுக்கு வெட்டி பிடிச்சே கால் வெட்டி பிடிச்சே அப்படின்னு. சித்தப்பா அவர், சித்தப்பா பற்றி சொல்லுங்கள். சித்தப்பா என்ன இந்த ரேஸ் மாட்டு இப்போ அனுபவத்தில் வருதேன் ஃபஸ்ட்டு. அப்போ எங்கள் ஐயா அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க. இப்போ அப்போல்லாம் வீடியோ இல்லை. இப்போ இவர் வந்துட்டு வீடியோ இல்லாமல் இவர் கொஞ்சம் ஃபேமஸ் தான். இப்போ வீடியோ வந்துட்டு ஓரளவுக்கு விரதம் பண்ண ஊருக்கு கொஞ்சம் பேர். நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் இது நம்ம வீட்லேயும் கிடக்கு மாடு இருந்துச்சு ரேஸ் மாடுலாம், இப்போ இல்லை இப்போ இருக்குது ரேஸ். ஒரு விரதம் விரை கேட்டு எல்லாம் பண்ணுவோம். இவர் ஓட்டு அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்கள். வெறும் ஓட்டு நான் எல்லா வீடியோவும் பார்ப்பேன். நான் வெளியே இருந்தப்போ பார்த்துட்டப்ப அந்த ஒரு ஒரே சொல்ற அது என்ன சப்போ இது இந்த கன்சிக்கு தேவைன்னா என்னமோ ஒரு மாதிரி ஓட்டு நல்லா ஓட்டுவார். முன்னாடியே வந்துட்டார் அது. அது கடைசி வர விட்டதுலேருந்தே 2 மாடு போராட்டம் நல்லா ஓட்டி வருவார், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் சொந்த மாடு ஓட்டி அந்த மரக்காலை வைக்கல் காலை அது எல்லாமே இப்போவும் நம்மளுக்கு சொல்லுவார், மாட்டை எப்படி வைங்க, இது பண்ணக்கூடாது பூட்டக்கூடாது. நான் கூட கேட்டேன், நம்மகிட்ட 2 மாடு கிடக்கு இப்போ கண்டு சவாரி விடுமான்னு கேட்டேன், இல்லை வேண்டாம் இப்போ வேண்டாம் விடா வயசு கம்மி பார்த்துக்குறோம் அப்படின்னு. அந்த மாடு அந்த அனுபவம் எல்லாம் சின்ன கண்டுக்கு அதனால் இப்போ வேணாம் அப்படின்ட்டார்.
அவர் நல்லா பண்ணார். பரவாயில்ல, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் உடவுலத்துக்கு வந்து. நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதுவும் இப்போ நான் வந்தபோது நீங்களும் வந்துட்டியே. ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. மேல மடங்கி எங்கள் மாடு தான் குரா மாடுன்னு சொல்லி, அது அப்போ பெரிய ஃபேமஸ். அப்போ வீடியோ இல்லை, இந்த ஊரில் தான், இந்த இப்போ நம்ம வெட்டிக்குளத்தில் தான் ஒரு மாடு அதுக்கு சோடி வாங்கி சேர்த்து. வெறும் இப்போ 8,000 ரூபாய்க்கு என்னமோ, இப்போ 800,000 கிடைச்சாலும் கிடைக்காது அந்த மாடு. அப்பாவும் நல்லா ஒரு விரச மாடு, நம்மகிட்ட கிடந்த மாடு ஊராமே அப்படி தான், நல்ல பேர் நம்மகிட்ட இருந்து போகிற மாடு. பிப்பிச்சாவடி ஓட்டின மாடு என்கிட்ட பழகின மாடு தான். அது மாதிரி எல்லா மாடுமே நல்லா, நாங்கள் ரெண்டு ஓரளவுக்கு இங்கே இப்போ மாடு அதிகமாக கிடக்குன்னா நம்மகிட்ட கிடக்கும். அந்த மாடு மஞ்சாட்டு மாடு நம்ம மாடு தான், மஞ்சாட்டு மாடு அது சித்தப்பட்டு. இது அது மஞ்சாட்டு மாடு தான், இப்போ ரேஸ் மாடு ஆக்கிட்டாரு. ஆமாம், இது எல்லாம் நல்ல ஒரு பேர், இதுவரை புடி விட்ட சரித்திரமே கிடையாது. அவ்வளோ மேலே மடைக்க கொடுத்துருக்காங்க அவங்க. இவங்ககிட்ட இருந்து மாட்டு விலைக்கு வாங்கி கொடுத்தேன். அதிக விலைக்கு எந்த மாடு போச்சுப்பா? அதிக விலைக்கு நான் விற்றது வந்து விரசு வந்து கணேசன்லாம் ஓட்டியிருக்கா அப்படி. அந்த மாடு கணேசன் ஓட்டியிருக்காரு, கணவதி ஓட்டியிருக்கா அப்படி. அதிகமாக ஓட்டின அந்த மாட்டை வந்து மணிக்கால் தான் ஓட்டியிருக்கா அப்படி. தேத்தாம்பட்டி ராசேந்திரன் ஒரு மாடு கொடுத்தேன். நான் வந்து காசுகளுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டேன். இப்போ நம்ம பிரியப்பட்டு கேட்டாங்கன்னா நான் அதே மாதிரி அதிகமாக ஆசைப்பட, அதிகமாகவும் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். மிஞ்சினா 50,000 60,000 இப்படி தான் மாடுவாங்க. அதுக்காண்டி நான் லட்சத்து கணக்கெலாம் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் மாடு அங்கிட்டு போய் நல்லா ஓடுங்க ஓடும். தேத்தாம்பட்டி ராஜேந்திரன் அங்கிட்ட எங்கிட்ட ஒருத்த ஒரு மாடு 1,00,000 ரூபாய்க்கு விற்றேன். இன்னொருத்தர், ஆமாம், அந்த உடையாருங்கிறவர், அவருக்கு அவர்கிட்ட விற்று 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போவே 55,000 ரூபாய்க்கு விற்றேன். வாங்கினவங்கெல்லாம் வந்துட்டு ஓட்டி வின் பண்ணும்போது உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்களாப்பா வாழ்த்துக்களை? கண்டிப்பாக சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு தேத்தாம்பட்டி ராசேந்திரன்லாம் வந்தவொடனே, தம்பி உங்கள் மாடு மாலாட்டிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து அப்புறம் அவங்க அண்ணன் வந்து வெற்றிவேல் குத்தாங்க, வெற்றி சுந்தரேஷ் அண்ணன், அவங்க இறந்தவனாங்க, மயம் வாங்கிட்டு வந்தா அப்படி. அவங்க மச்சனை செல்வம் இருக்கா அப்படி, அவர் வாங்கிட்டு வந்தார். என்றிருந்து 1,00,000 வந்து அவர் 2,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க. 2,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் மறுபடியும் அவர் கணேசன் ஓட்டினா அப்படி. கணேசன் ஓட்டி இப்போ அது மாடு மறுபடியும் இந்த புளிமலைப்பட்டியில் இடக்குன்னு நினைக்கிறேன். அது ஏம்பட மாட்டுக்கண்டு, ஏம்பது இது மாட்டுக்கண்டுலே அவன் தெக்க வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நான் வாங்கினது குறைச்சி தான் வாங்கிட்டு வந்தேன், 35 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். எந்த பந்தயத்தில் இப்போ உங்களுக்கு பின்னாடி சீட் வந்துச்சு? எனக்கு நான் மாடு ஓட்டுறதில் பிபிசாவடி சிவபாக்கியான்னு ஒரு மாடு ஓட்டினேன். அவர் மாடு ஓடையில் எனக்கு வந்து கண்ணனிப்பட்டி, கண்ணனிப்பட்டியில் 19வது சீட்டு, 19 வண்டி 19வது சீட்டு. கொடிக்கு 2வது போயிட்டேன். கொடிக்கு 2வதுன்னா அப்போலாம் இந்த மாதிரி அகலமான ரோடு இல்லை, கொஞ்சம் சும்மா நார்மல் ரோடு தான். அந்த கண்ணனிப்பட்டியிலேருந்து காலாறு போய் கொடி எடுத்து வாங்கினேன். அது வந்து மறிக்கிற காலமா? அப்போ மறிக்கிற காலம் அதில் அப்போ மறிக்கிற காலம். மறிக்கிற காலத்தில் 19வது சீட்டு. என்னத்தை நீ எல்லோரும் சொன்னால் எப்படின்னு, ஒரு ரெண்டு மைலில் மாடு 2வதாக போயிட்டேன். ஆமாம், அதுமா எல்லாம் அதுக்கெல்லாம் மாறி போயிருங்க. அந்த மாதிரி இப்போ வளர்ந்து வர்ற இளம் சாரதிகளுக்கும் சரி, ஓட்டிகிட்டு இருக்க சாரதிகளுக்கும் சரி, மூத்த சாரதியாக ஒரு அறிவுரை ஏதாச்சும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கப்பா. எல்லாரும் நல்லா ஓட்டுங்க, ஏதாச்சும் வாழ்த்துக்கள். இப்போ ஏன் நம்ம எல்லாருமே நம்மளை வந்து ஆர்வப்பட்டவனா கற்றுக் கொடுப்பேன். அந்த ஆர்வம் இப்போ நம்ம மச்சனம்மை ஒருத்தர் அன்னைக்கு நேற்று கூட ஓட்டினார். அவர் கூட சொன்னேன், இப்படி ஓட்ட சொல்லு, இப்படி ஓட்ட சொல்லுப்பா ஏப்பா அப்படின்னு. அப்புறம் மாட்டை கூட கீழே தூக்க விட்டாராம். எதுக்கு மாட்டை அனுசரித்து வச்சுருக்கணும்ல, கயிறு முதல்ல கையில் வச்சுருக்கணும்ல. இப்போ எங்கே ரொம்ப ஆள் கயிறை விட்டு விட்டே ஓட்டுறாங்க. கயிறை கையில் வச்சு ஓட்டினா தான் நம்ம அந்த மாடு வந்து கீழே தடுமாடாமையும் வச்சுக்கலாம். நம்ம நினச்சது மாதிரி ஆவலை பிடிச்சிக்கலாம். கேத்த விட்டு பிடிச்சும்மா விட்டு விட்டு உட்காந்துருந்தா அது அந்த மாடு ஓட்டுறதுக்கு அர்த்தம் இல்லை. சும்மா ரொம்ப ஆள்னா இப்போ ரொம்ப ஆள் தொங்க விட்டே ஓட்டுறாங்க. தூக்கிட்டு போன பண்ணாதே அப்புறம் கயிறு பிடிச்சி எல்லாத்தையும் வலிச்சு கிடப்பா, அதுக்குள்ளே தூக்கிட்டு போய் முடிச்சிடும் அந்த மாடு. அப்போ நம்ம கயிறை கைக்குள்ளே வச்சுருந்தோம்னு வச்சுக்கிறோங்க, அந்த மாடு வந்து தூக்கிட்டு போனாலும் மாட்டை நம்ம கொஞ்சம் அதிகமாக தூக்கிட்டு போக நினச்சாலுமே அந்த மாட்டை நம்ம கைக்குள்ளே வச்சோம்னா ஓரளவு நிதானிச்சிடலாம். ரொம்ப விட்டுட்டு உட்காந்தோம்னு வச்சுக்கிறோங்க, அந்த கயிறு பிடிச்சி ஆவி பிடிச்சி எடுக்கணும்ல. எடுத்த எடுக்கிறக்குள்ள மாடு கீழே வரும். நீங்களே வந்துட்டு வியந்து பார்த்த மூத்த சாரதிகள்னு உங்களுக்கு ஃபேவரட்னு இருக்காங்களா? இங்கே நம்மளுக்கு மூத்த சாரதி அண்ணன் பாக்கியன் இருக்கா? பாக்கியன் வந்து ஒரு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பாக்கியன் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஆள். அதே மாதிரி சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாங்க. பார்க்கும்போது என்ன மாதிரி மைண்ட் உங்களுக்கு? அவங்களெல்லாம் பார்க்கும்போது சூரக்குண்டு பாலகிருஷ்ணன்லாம் வெறித்தனமாக ஓட்டுவார் மாடு. ஒரு தேவட்ட பாக்கியனை வந்து நைஸ் ஓட்டு, நல்லா நீட்டாக ஓட்டுவா. அந்த தேவட்ட பாக்கியனை ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாலகிருஷ்ணனை வந்து அவர் பெரிய துணிச்சலானாலும் வருது போது அவனை முரட்டு ஓட்டு பாலத்துலேயும் பிரிப்பார். பாலம் எங்கே இருக்கு அங்கே தான் பிரிப்பார். அப்படி ஒரு முரட்டு ஓட்டாளி. இப்படிலாம் இப்போ நல்லா
அவங்க எல்லாருமே முதல்ல எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் எங் காஞ்சிப்பட்டி அவர் பேர் சுப்பேன்னு சொல்லுவாங்க, காஞ்சிப்பட்டி சுப்பேன், அவர்கிட்ட இருந்து கத்தவங்க தான் அம்பிட்டு போயிருந்தேன். இப்போ பெரிய சாரதியாக இருக்கிறவங்க பூராமே அப்போ காஞ்சிப்பட்டி சுப்பேன் இருக்கும் போட்டவங்க தான் கோட்டூர் சிவனாவனங்கிறது, காஞ்சி பேர் ஆட்டூர் ராமநாதங்கிறது, இவங்கெல்லாம் வந்து அவங்க அந்த காஞ்சிப்பட்டியார்கிட்ட காஞ்சிப்பட்டியாரோட ஆளுங்க, அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டவங்க தான் வந்து இந்த பாக்கியனை, அந்த அண்ணன் வெளியாக்கூட ராசனு, இவர் சூரக்குண்டு பாலகிருஷ்ணனே, நம்மளுக்கு தெரிஞ்ச லெவலில் பாலகிருஷ்ணனே, இப்படி ஒரு மூத்த சாரதிகள். ஓகேவா, இன்றைக்கி உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்கள் டீமை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்ன வரைக்கும் எனக்கு பொறுமையாக இவ்வளோ நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ மூலியமாக ஸோ அப்பாவை பற்றி நிறைய விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு டீல் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் லாவண்யா, ரொம்ப நன்றி.